காசு கொடுக்க போகும்போது ஒருத்தன் பேண்ட்டுல கை விடுவான் பர்ஸ் இருக்கிறக்காண்டி. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பர்ஸ் வெளியே வராது. காசை நம்மளே கொடுத்துட்டு ஜீரகெல்லாம் சாப்பிட்டு வெளியே வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க. மச்சான், ஏன்டா பே பண்ண? நான் பே பண்ணிருப்பேன்ல, போன தடவை நான் அத்தனை தடவை சொல்லி நீ பே பண்ணிருக்க, அடுத்த தடவை என் பர்ஸே வெளியே எடுக்க மாட்டேன்டா. சோமாலியில கூட வறுமை ஒளிஞ்சாலும் ஒளிஞ்சிருங்க, ஆனா இவன் வீட்டுல எப்பவுமே வறுமை ஒளியாது. மச்சான், அதே 20 ரூபா தானே இருக்கு. சரி அது கூற மச்சான், உனக்கே தெரியும்ல எங்க வீட்டுல 20 ரூபா தானே தருவாங்க, அதை வச்சுதான் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகணும். திடீர்னு பார்த்தா பில் கொடுக்குற இடத்துல ஒரு டிக்கெட் மிஸ் ஆயிருக்கும். எங்கடா போனான்னு பார்த்தா கை கழுவ போயிருப்பான். சரி, அவன் கை கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பில்லை ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தா அவன் கை கழுவிட்டே இருப்பான், நம்மளும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளே பில்லு கொடுத்து முடிச்சதும் சரி அவனே வந்து பில்லை பற்றி ஏதாவது பேசுவான்னு நினைச்சா. மச்சான், இது கேட்டு விஜயகாந்த் படம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு மச்சான். நாய் சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒன்று பேசும். ஞாபக சக்திக்குன்னு ஒரு போட்டி வச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால எப்பவுமே பிரைஸ் வின் பண்ணுவான். ஆனால் பில்லு கட்டணும், காசு கொடுறான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க. ஒருத்தன் நான் எதுவும் சாப்பிடல, நான் சும்மா கம்பெனி கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ண எல்லாத்தையும் சாம்பிள் பார்க்குறேன்ற பேரில் எல்லாத்தையும் தின்றுவான். ஆர்டர் பண்ண நம்மளை விட அவன் சாப்பிட்றது அதிகமாக இருக்கும். அவன்கிட்ட போய் டே காசு கொடுறான், நான் தான் எதுவும் ஆர்டர் பண்ணவே இல்லையே, விட்டா நம்மளே இழிச்சவனாயிருக்கிறவனுங்க. சேர்ந்து பில் பே பண்ண போலான்னு போனா எங்க நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா காசு வாங்கிடுவாங்களான்னு சொல்லிட்டு சில பேர் பயந்துக்கிட்டு சில பல தந்திரங்களை பயன்படுத்திருப்பாங்க. யாருமே காசு கொடுக்காத இந்த அவ்வள நிலையில இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒருத்தன் வருவான் பாருங்க. எதுக்கு? நான் ஒரு தோசை தான் சாப்பிட்டேன். எவனும் காசு தர மாட்டான், நீ தான் கொடுக்கணும். உனக்கு என்னடா, நீ தர மாட்டியா? இங்க பாரு, ஒன்னே போடுவேன், அவன் அவன் சாப்பிட்டதுக்கு அவன் அவன் பில்லு கட்டுங்க. என்ன பாக்குறேன்?